அஸ்வத் குருப்யோ நமக். ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ரெங்க ரெங்க நாராயண ஜீயர் திருவடியேஸ்வரன், ஸ்ரீமன் ஸ்ரீ ஸ்ரீ முதலியாண்டான் திருவடியேஸ்வரன், நம்ம இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு துக்ககரமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அது எப்படின்னா, இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பல வருஷமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா பசங்களுக்கும் ஏழைமட்ட மாணவருக்கு ஒரு நோட் புக்ஸ், பேனா, பென்சில், ஜியோமெட்ரி பாக்ஸ், இதை பல வருஷமாக நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம், கொடுத்துட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸு கூட ஒரு சின்ன ஒரு புக்ஸு கூட இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த புக்ஸில் ஒரு தரமான ஒரு எந்த விதமான ஒரு இதை நல்ல குவாலிட்டியான பேப்பர்ஸோட நம்ம வந்து இந்த புக்ஸ். ஆனால் அதுக்கு நீ காத்தாலுங்க, ஸ்கூலுக்கு போனப்போ ஒரு அதிரடியான செய்தி வந்தது. நீங்கள் சிஓ பர்மிஷன் வேணும், சிஓ பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் யாருக்குமே புக்ஸ் எதுவும் இல்லை, இதுதான் இத்தனை வருஷமாக கொடுத்துருந்தோம், இத்தனை வருஷம் இல்லாதது எதுக்கு அப்படின்னு பார்த்தப்போ, இதெல்லாம் வந்து நம்ம உண்மையாக ஏழைப்பட்ட மாணவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸோ இதை பேனாவோ இதெல்லாம் அவங்களுக்கு இதாகனா, இது அரசாங்கத்திலேயே அந்த மாதிரி ஏழைப்பட்ட மாணவர்களுக்கு உதவி பண்ணுறது பிடிக்கலையா, இல்லை வேணுக்குன்னு இவங்க பண்ணுறாங்களா, வேறு தனியார் பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற சூழ்நிலையில் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது இல்லை. அப்போ கேட்ட ஒரே காரணத்தோடு, நேற்றுக்கு ஏதோ ஒரு ஸ்கூலில் யாரோ விஷ்ணுங்கிறவங்க போனாங்க, ஏதோ ஒரு இது பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை இது பண்ண. ஆமாம், பள்ளிக்கூடத்தில் இப்போ நம்ம வந்து வீடியோ இதெல்லாம் பார்த்தா கூட விஷ்ணுங்கிறத இப்போ பார்த்தோம், அது என்ன, அவங்க ஏதாவது ஜாதி மதத்தை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது பற்றியோ பேசினாங்களோ இல்லை. நாம் ஒரு ஸ்கூலில் ஒரு பசங்களுக்கு நம்ம பாடமோ அந்த இதுவோ நம்ம கல்வி சொல்லித்தரணும், என்ன சொல்லித்தரணும், அவங்களுக்கு எந்த விதமான ஜாதி மத பேதம் இல்லாமல் கல்வி தேவைங்கிறது தான் ஒரு பள்ளிக்கூடத்து தேவை. நம்ம யாரும் ஜாதி பற்றியோ இந்த இதை பற்றியோ பேசியிருந்தால் இல்லை அவங்க பற்றியோ பேசினால் அதை அது வந்து ஒரு இதுவாக கண்டிக்கிறதுக்கு. ஆனால் எதுவுமே இல்லாமல் நன்மைக்கு பசங்களுக்கு எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல், இப்போது ஒரு ஜென்ரல் நாலேஜ் பசங்களுக்கு தேவை, இப்போ சின்ன பசங்க ஜென்ரல் நாலேஜ் தேவைங்கிறத ஜென்ரல் ஐக்யூ கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லி தர வேண்டியது தான் இருக்கும். இப்போ ஐக்யூ சொல்லுச்ச, ஐக்யூ கொஸ்டின்ஸ் வேண்டாம், அதில் இது வருது, அதில் இதை பற்றி இருக்குது, அவையாரை பற்றி இருக்குது, இதை பற்றி இருக்குது, திருவள்ளுவர் பற்றி இருக்குது, எடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். திருவையாராக இருக்கட்டும், அவையாராக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே நமக்கு என்ன ஆகும்னா, நன்மை ஜாதி மத பேதம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தத்துவங்கள் தான். எதாக இருந்தாலும் இப்போ இப்போ நம்ம எங்கே போனாலும் ஒரு ஷேக்ஸ்பியர் கதையை சொல்கிறோம், ஷேக்ஸ்பியர் ஒரு கிறிஸ்டியனோ இல்லை ஒரு வேறு எதுனா பார்க்குறோம், ஏன்னா அவருடைய நாலேஜ் அவருடைய இதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம கல்விகளில் இந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லாமல் பார்க்கணும், பாடுபாடு இல்லாமல் கல்வியில் எல்லாருக்கும் எல்லா விதமான இதுவும் பண்ணணும். இப்போ சமீபத்தில் பார்க்குறோம், இதே மாதிரி நம்ம பார்க்குறோம் ஒரு கலாச்சாரம், கலாச்சாரத்துக்கு விரோதமாக நம்ம யாருமே பண்ணக்கூடாது, இப்போ கலாச்சார விரோதம் அப்படின்னு பண்ணுறோம். இப்போ சமீபத்தில் இப்போ விநாயகர் சதுர்த்தி நடந்தது, இப்போ விநாயகர் சதுர்த்தியில் என்ன ஆகுது, எல்லாருமே கவர்மெண்ட்டில் பர்மிஷன் கேட்போம், அப்போ பர்மிஷன் கேட்டால் இப்போ என்ன ஆகும், கவர்மெண்ட்லேருந்து முதல் நாள் சாயங்காலம் பர்மிஷன் இல்லை அப்படிங்க. அதே வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் ரோட்டில் வந்து இப்போ இந்த இது இதெல்லாம் இப்போ எது, இப்போ நம்ம இது கிறிஸ்துவ இந்த இது போகிறத வேளாங்கண்ணி ஊர்வலம் போயிட்டே இருக்குது, அதுக்கு எதுக்காக பர்மிஷன் வாங்கியிருக்காங்களோ இல்லை. அந்த மாதிரி எதுவுமே ஒரு ஜாதி மதமோ இந்த இதுவோ தூண்டக்கூடிய விஷயங்கள்ல இது கிடையாது. இப்போ பள்ளி கல்வியில் கல்வி கற்றுக்கணும், ஜாதி மத பேதம் இல்லாமல் பசங்கள் நல்லபடியாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய பசங்க நல்லபடியாக ஒரு இது வரணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. அந்த மாதிரி கல்வியில் எந்த விதமான ஒரு இது வராமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதே மாதிரி ஏதோ ஒரு இது இல்லாமல் இப்போது நம்ம கல்வித்துறை அமைச்சர் கூட ஏதோ ஒரு இது இல்லாத ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கூட கொடுத்துருக்கார், அதெல்லாம் கூட கண்டிச்சு நம்ம எந்த விதமான இதுவும் இல்லாமல் கல்விக்கு வேண்டிய இதை பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். அடியேன் ராமானுஜதாசன் மகாவிஷ்ணு ஸ்கூலில் போய் பேசுகிற வந்து அவராக அவரே வந்து போய் போகலையே, சரி அந்த ஸ்கூல் இதுலேருந்து அவருடைய ஒரு இதுக்கோசரம் தான் கூட்டுது ஒன்று,
வாஸ் இன்வைட்டி. ஒன்று. ரெண்டாவது, அவர் எங்கேயுமே வந்து எந்த தர்மத்தை பற்றியும் பேசலை. அவர் இந்து தர்மத்தை பற்றியாகட்டும், ஒரு கிறிஸ்துவ தர்மத்தை பற்றியாகட்டும், இல்லை ஒரு முஸ்லீம் தர்மத்தை பற்றியும் பேசலை, இல்லை விரோதமாகவும் பேசலை. மாற்றுத்திறனாளியை வந்து அவர் நேரடியாக பண்ணுற பேசுகிறாரு, உங்களுக்கு நீ என்ன சிஓவை விட உயர்ந்தவராக உண்டு. அது மட்டும் இல்லாமல் சிஓங்கிறது ஒரு பதவி தான், ஒரு இதில் நிர்வகிக்கக்கூடிய பதவி. ஆசிரியருங்கிறது வேற, கற்பித்தல் பதவி. அப்படி இருக்கும்போது அதை ஒப்பிட்டு பேசுகிற இது வந்து முறை சரியா, அல்லது ஒரு ஆன்மீகவாதிப்பை தான் வந்திருக்காரு வயது கோபப்பட்டார் படலங்கள் செய்து இது. இப்போ வந்து அவர் திருநா மாற்றுத்திறனாளியும் சொல்லிட்டு பேஸ்லெஸ் இதாக வரக்கூடாது இல்லையா. சரி, இப்போ நம்ம சொல்கிறோம் மாற்றுத்திறனாளி இஸ் நாட் மென்டலி அஃபெக்டட், இஸ் ஒன்லி ஒரு இது அவ்வளோதான். அதுக்கு நான் வந்து பேஸ்லெஸ் இப்போ வந்து நீ அதை கொண்டு வந்த, நீ அதை பற்றி பேசுகிற, இதை பற்றி பேசுகிற இதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா. அவர் அதை பற்றி எதுவுமே இது இல்லை இல்லையா. சரி, இப்போ இதை பற்றி நீ யார் நான் சொல்லுவேன் கேட்கணும். எஸ் எஸ் டீச்சர் அவங்க வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஈ வாஸ் எ இன்வைட்டி. நம்ம வந்து ஒரு இப்போ இன்வைட்டி அது அவராக அவர் இப்போ வந்து இப்போ நான் அது எல்லா ஸ்கூலுக்கும் நோட் புக்ஸ் நாங்கள் வந்து நாங்களே தரோம், சார் நாங்களே போகிறோம், நம்மளது கவர்மெண்ட்லேயோ இதுலேயோ நீங்கள் எங்கள் கொடுங்க யாருமே சொல்லாத, நாங்களே சூழ்நிலையை பார்த்து நாங்கள் போய் கொடுக்குறோம். பட் அந்த மாதிரி சூழ்நிலை விஷ்ணுக்கோ இந்த இதுக்கோ கிடையாது இல்லையா. ஈ வாஸ் இன்வைட்டட். அவங்க இன்வைட் பண்ணினதுக்கு வந்து தானே அவர் போனார், இல்லை அவர் போய் நான் ஸ்கூலில் சொல்கிறேன்னு சொன்னார. அப்போ அந்த ஸ்கூலில் சொன்னப்போ அவங்க இன்வைட் பண்ண அவங்க தான் ஓ யார் இன்வைட் பண்ண அவங்க தான் அதை வந்து இது பண்ணணுமே தவிர, இவங்க போய் அதை வந்து நீ இது பண்ணுறது கந்திக்கிறது தப்பு இல்லையா. சரி, இப்போ அவர் மேலே வழக்குகள்லாம் போடப்பட்டிருக்கு, உங்களுடைய கோரிக்கை என்ன, அந்த வழக்குகள் என்ன மாதிரி இருக்கணும், இல்லை கண்டினியூ அந்த வழக்குகள் நடவடிக்கை. யார் மேலே வழக்கு போட்டிருக்குங்கிறீங்க? மகாவிஷ்ணு சுவாமி. இப்போது இந்த அரசாங்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன், இப்போ வந்து தைரியமாக நல்லது பண்ணுறவங்க மேலே வழக்கு போடுறது தான் நம்மளுடைய பழக்கமாகவே இருக்குது. அது உண்மை, அது நம்மள பார்த்துட்டுருக்கோம் நிறையா விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ரோட்டில் விநாயகர் கோர்ட்டு சொன்னால் கூட இது பண்ண கூட விநாயகரை அவங்கள வந்து எடுத்து இதெல்லாம் இது பண்ணிட்டுருக்காங்க, பர்மிஷன் இல்லாமல். இப்போ நான் சொன்னேன் இப்போ பர்மிஷன் இல்லாமல் இப்போ இந்த வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகக்கூடிய தேர் இதெல்லாம் போயிட்டே இருக்குது, அது மேலே இவங்க வழக்கு போட்டிருக்காங்களோ, அது பர்மிஷனே இல்லை. எந்த ஒரு தேரோ ஒரு இதுவோ போகச்ச ப்ரொசஷன் போகச்ச, ஆனால் அது ரோடில் பப்ளிக்கில் பப்ளிக் பிளேசஸில் நீங்கள் தர்மத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடாது. வேளாங்கண்ணி இதில் பெரிய பெரிய மைக்ஸ் எதுவும் ஏன்னா மைக் செட்டு போட்டுட்டே ரோட்டில் போயின்ட்டுருப்பாங்க, அது மேலே நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்களோ அரசாங்கம் செய் அரசாங்கத்தை போடுறீங்களோ இல்லை. ஏன்னா அப்போ தான் ஏதோ ஒரு பாரதம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இந்த வரைக்கும் குறிப்பிட்ட மதத்துக்கு விரோதமாக இருக்குங்கிறத மட்டும் நம்ம உறுதியாக சொல்லிக்கிறோம். விஷ்ணு மேலே கேஸ் போடுறேன்னு சொல்கிறது தப்பு. அதே மாதிரி விஷ்ணு என அவர் ஆன்மீகமாக இதை தவிர வேறு ஏதாவது ஜாதி வேறு ஏதாவது மதத்தை பற்றியோ ஸ்கூல் பசங்களுக்கு விரோதமாகவோ பேசியிருந்தால் அவர் மேலே வழக்கு போட்டால் ஏன் பள்ளிக்கூடத்தில் வேறு மதத்தை பற்றியோ அந்த இதை பற்றியோ பேசினால் அந்த இதை பற்றி வந்திருந்தால் முதல்ல நானே சொல்லி அவங்க மேலே வழக்க போடுங்கன்ட்டு. அது ஆன்மீகத்தை தவிர சோஷியல் கான்செப்டை தவிர எதுவுமே இல்லாததுனால அது வழக்கு போடுறது, ஏன்னா கவர்மெண்ட்டில் வழக்கு போட்டு அது கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் தான் வரும். ஆமாம், கெட்ட பேர் வராமல் இருக்கணும் தான் வழக்கு போடாதுக்கிறது. ஏன்னா அது அத்தனையும் போட்டால் அரசாங்கத்துக்கு வந்து அது வந்து கறிப்பூசல் தான் அது. ஏன்னா அரசாங்கத்துக்கு அது ஒரு பிளாக் மார்க், ஏன்னா சும் சும்மான ஒரு இது போட்ட மாதிரியாகும். அரசாங்கம் தன்னுடைய ஒரு இதை காப்பாற்றிக்கணும்னால் அதை வகுக்கலாம். இது எடுத்துக்கணும் ஃபைலிங் எ கேஸ் அகேன்ஸ்ட் விஷ்ணு இஸ் நத்திங் பட் எ பிளாக் மார்க் டு எ கவர்மெண்ட். ரேதர் தன் டிக்ரீசிங் தேர் பிளாக் மார்க் தே ஹவ் டு ஷுட் நாட் ஃபைல் எ கேஸ் அகேன்ஸ்ட்